Violence is used as an instrument to instill fear of sexual violence in the form of the rape has increased. In recent past, we have seen several cases across India where rape was caste-based. This is a case from Tamil Nadu where the girl and her mother were attacked and raped by higher caste members just because of higher caste boy was in love with a lower caste girl. கவர்மெண்ட் முக்கியமா இந்த அரசாங்கம் வந்து பொறுப்பெடுத்து இந்த விஷயத்தை வந்து ரேப் பண்ணா உடனடியா எந்த விசாரணையும் கிடையாம யார் வந்து தாக்கப்பட்டாங்களோ தாக்கப்பட்டவங்க என்ன சொல்றாங்களோ அது தகுந்த மாதிரி டக்குன்னு உடனே விசாரணையே இல்லாம ஒரு உடனே தூக்கி போட்டு அவங்களுக்கு வந்து கடுமையான தண்டனைகள், அதாவது அவங்க ரேப் பண்ணா ஒரு 3 மாசம் கழிச்சு பெயில் விடுறது அந்த மாதிரி இல்லாம கடுமையான தண்டனைகள் வெளியிட்டால் வெளியே இந்த சமுதாயம் வந்து மாற்றத்துக்கான இது சாத்தியம் இல்லை என்பதை சொல்றோம். அப்படிங்கிற ஒரு பொண்ணு வந்து 15 வயசு பொண்ணு வந்து இவ்வளவு சித்திரவதைக்கு உள்ளாக்கி ரேப் பண்ணியிருக்கிறாங்க. சாதாரணமாக வந்து ஒரு கணவன் மனைவியோட இருக்கிறப்ப துணியில் விலகின பேர் ரொம்ப கஷ்டப்படுற சமுதாயத்தில் பிறந்திருக்கிறோம் நாம. ஆனால் இவங்க 5 பேரும் சேர்ந்து ஒரு ரேப் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு காதலிச்ச ஒரு குற்றத்துக்காக ஒரு ஆணும் பெண்ணும் வந்து சகஜமாக காதலிக்கிறது சகஜம் தான். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டால் கண்டிப்பாக லவ் பண்ணுற சகஜம் தான். ஆனால் லவ் பண்ணா அப்படின்னு ஒரே காரணத்துக்காக மட்டும் இல்லாமல் அவங்க என்ன தாழ்த்தப்பட்ட ஜாதி தலித்துங்கிற ஒரு காரணத்துக்காக வந்து இந்த மாதிரி வந்து ரேப் பண்ணது உண்மையாகவே நமக்கெல்லாம் உடம்பே கூசுது. அந்த டைம்லலாம் அந்த பொண்ணு சொல்லக்குள்ள என்னால் வந்து கண்டிப்பாக அந்த அன்றைக்கி இடத்துல நிற்கவே முடியல. இவங்க எல்லாமே இவங்களோட அடியாட்கள் இவங்களுக்கு எல்லாமே வந்து தண்ணி வாங்கி கொடுத்து ரொம்ப ராவடி எல்லாம் நிறைய பேர் கூட்டத்தோட போய் நைட்டு 12-1 மணி சும்மா இருக்கு அக்க பக்கம் இருக்கிறவங்க எல்லாம் தூங்கின பின்னால் அந்த பொண்ணு வந்து ஒரு சாலையில் தான் படுத்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு மெத்த வீடு ஒன்று ஒரு கூரை வீடு, அந்த கூரை வீட்டில் தான் அந்த அம்மாவும் அந்த பொண்ணும் படுத்திருப்பாங்க. இவங்க வந்து அந்த பொண்ணு அந்த அம்மாவும் எங்கே படுத்துருக்காங்கன்னு நல்லா தெரிஞ்சிருந்து அந்த மாதிரி சாலைக்குள்ளே போய் இங்கேருந்து கொண்டு போய் ஒரு துணி கொண்டு போய் வாயை வச்சு அந்த பொண்ணை நல்லா வந்து வாயை அந்த அம்மாவுடைய வாயும் அந்த பொண்ணுடைய வாயும் நல்லா கட்டி விட்டாங்க. கட்டி உடனே இந்த பொண்ணு இந்த அம்மாவை ரொம்ப வந்து வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு பயங்கரமான சித்திரவதை வாங்கி ஆளாக்கி பண்ண உடனே இந்த அம்மா எப்படி வந்து அவங்களா அப்படின்னு சொல்லி தள்ளிட்டு வெளி என்னுடைய பேர் அலைநிலு. எதுக்காக வேலை பண்ணிட்டுருக்கோம்னா பெண்கள் வந்து ரேப் அண்ட் மர்டர் நடக்கிறப்போ அவங்களுக்கு போராட்டம் நடக்கிறது, அவங்க கேஸ் ஃபைல் பண்ண வைக்கிறது, அந்த பெண்ணுக்கு உண்டான நீதி கிடைக்க வைக்கிறது, அந்த மாதிரி கேஸ் பையனை லவ் பண்ணல அப்படின்னு ஒரே காரணத்துக்காக அந்த பொண்ணு அந்த பையனை சேர்ந்த சந்தோஷத்தில் ஃபேமிலி அவங்க அம்மா அவங்க அப்பா அவங்க மாமா மற்றும் இன்னொரு 2 பேர் சேர்ந்து அந்த வந்து கேங்க் ரேப் பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணை வந்து அந்த பொண்ணையும் அவங்க அம்மாவையும் சேர்ந்து கேங்க் ரேப் பண்ணியிருக்கிறாங்க. இதில் என்னன்னா பாதிக்கப்பட்ட பொண்ணோட நிலைமை எப்படின்னா அந்த பொண்ணை வந்து உடம்புல ஒரு ஒட்டு துணி கூட இல்லாமல் எல்லா துணியும் கழட்டி விட்டு பிராந்தி பத்திரில உடைச்சி அபிஷேகமெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்டி இதை காட்டினே தான் என் பையனை மயக்கணியா அப்படின்னால அந்த பொண்ணை வந்து பயங்கரமாக சித்திரப்படுத்தியிருக்காங்க. பிறப்புற உழப்பிறப்புல குச்சியெல்லாம் கொண்டு அடிக்கிறதுலாம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து அவர் தாழ்த்தப்பட்ட பொண்ணு வந்து ஒரு பையனை வந்து லவ் பண்ணல ஒரே காரணத்துக்காக இது வந்து நடத்த ரேப்பு. அந்த பொண்ணை மட்டும் ரேப் பண்ணல, அவங்க அம்மாவையும் சேர்த்து அண்ட் அந்த 5 பேரும் அவங்க சேர்ந்த ஒரு கேங்க்கு சேர்ந்து கூட்டாக சேர்ந்து ரேப் பண்ணியிருக்காங்க. ரேப் பண்ணதோடு இல்லை அந்த பொண்ணு வந்து அந்த நைட் டைமில் வாயை வந்து நல்லா போட்டு அந்த அவமானம் ஊருக்காரெல்லாம் நம்மளை பார்த்துட்டாங்க அந்த அவமானம் தாங்க முடியாமல் தான் 2 பேரும் சேர்ந்து பாய்சன் குடித்து 2 பேரும் தற்கொலைக்கு முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. அதன் வயவில் எங்களுக்கு தகவல் கிடைச்சி உடனே நம்ம வந்து ஜிஹெச்சில் கொண்டு போய் சேர்த்தி ஜிஹெச்சில் ட்ரீட்மெண்ட் நல்லா கொடுத்ததுனால அந்த 2 பேரும் உயிர் பிழைச்சாங்க. உயிர் பிழை அவங்க அம்மாவும் அந்த பொண்ணு அழுது வந்து இனிமேல் நாங்கள் உயிரோடு இருந்து என்ன பண்ண போகிறோம் எங்களுக்கு வந்து சாகத்தை விடமாட்டிங்களா அப்படின்றத அழுதாங்க. அதுக்கு பிறகு வந்து நாங்கள் ஸ்டேஷனில் வந்து பார்த்தோம்னா ஸ்டேஷனில் வந்து எந்த ஒரு கேஸும் ஃபைல் பண்ணல. காரணம் என்னென்னா பண்ணுறதுனால அதனால் நமக்கு வந்து தகவல் தெரிஞ்சு மாதக சங்கத்தில் இணைச்சி நாங்கள் வந்து போராட்டம் பண்ணோம். போராட்டம் பண்ணின பிறகு தான் அந்த பொண்ணுக்கு வந்து பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கு 5 லட்சம் ரூபா நிவாரணம் கொடுக்கணும், அதே மாதிரி அவங்கள வந்து பாதிக்கு அந்த ரேப் பண்ணவங்கள அந்த கேஸ் ஃபைல் பண்ண செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேஸில் வந்து ஃபைல் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் போராட்டம் பண்ணுங்க. அடுத்த நாள் வந்து கேஸ் ஃபைல் பண்ணி போலீஸ்காரங்க கேஸ் ஃபைல் பண்ணி அந்த சந்தோஷோட அப்பா அவங்க மாமா 3 பேரும் கைது பண்ண. In 2012, UN report also says sexual violence against Dalit women is a systemic way of enforcing status quo of the Dalit. To break this one of the step to ensure the respectful rehabilitation surveys, please call to Salem District Collector 0427-233-0030 and demand that the surveyor medical expense are taken care immediately and she get up to 2 lakh relief according to the scheme of relief and rehabilitation of victim of rape 2005. This is Mani from Salem, Tamil Nadu for Video Volunteers.